அகரத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது சிவபெருமான் ஏன் திருநீலகண்டர் என்று அழைக்கப்படுகிறார் அதற்கான காரணம் என்ன என்பதனை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சு இதனால் தேவர்கள் எல்லோரும் அசுரர்களுடைய தொல்லை பொறுக்க முடியாமல் பிரம்மனிடம் சென்று முறையிடுறாங்க அதற்கு பிரம்மன் என்ன சொல்கிறாருன்னா பாற்கடலை கடைந்து அமுதம் எடுத்து அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இறப்பில்லாத இளமையான வாழ்வை நீங்கள் பெறுவீங்க அப்புறம் அசுரர்களை சமாளிப்பது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வழியை கூறுகிறார் உடனே தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் சென்று அனுமதியை வாங்கிட்டு மந்திர மலை அப்படிங்கிற ஒரு மலையை மத்தாக்கி சந்திரனை அசையா தூணாக்கி வாசுகி அப்படிங்கிற ஒரு பாம்பை கயிறாக திரித்து அந்த பாம்பை மந்திர மலையில் கட்டி தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் இன்னொரு பக்கமும் இழுத்து பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மந்திர மலை பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக சாய ஆரம்பிக்குது இதனால் விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறார்னா ஆமை வடிவம் எடுத்து அந்த மலை விழுந்து விடாமல் பார்க்கடலுக்கு அடியில் போய் தாங்கி பிடிக்கிறாரு அமுதம் உண்ண போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் தேவர்களும் அசுரர்களும் வேக வேகமாக அந்த பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க இதனால் கயிறாக கட்டியிருந்த வாசுகி பாம்பு களைத்து போனது அது வலி நலையும் துடித்தது அதன் உடல் இறுக்கமாக இருந்ததால் அதனுடைய இருந்து விஷத்தை கக்க ஆரம்பிக்குது அதோடு இருந்தும் நிறைய விஷம் வெளிப்பட்டது இரண்டும் சேர்ந்து ஆழகால விஷம் எனும் கொடிய நஞ்சாக மாறியது விஷத்தோட வீரியம் தாங்காமல் தேவர்கள் உடனே சிவன்கிட்ட ஓடி போய் முறையிடுறாங்க தேவர்களை காப்பதாக சிவன் உறுதியளிக்கிறார் உடனே அங்கிருந்த சுந்தரரை அழைத்து விஷத்தை கொண்டு வரும்படி கோரினார் சிவன் சுந்தரர் சென்று அவ்வளவு விஷத்தையும் உருட்டி உருண்டையாக ஒரு நாவல் கனிபோல ஆக்கி கொண்டு வந்து சிவனிடம் கொடுக்கிறாரு தேவர்களை காப்பதற்காக அந்த விஷத்தை உண்கிறார் சிவன் அதனை பார்த்து அன்னை பராசக்தி பதறி போகிறாங்க உலக ரட்சகனான தன் கணவனின் உடலுக்குள் விஷம் சென்றால் அனைத்து உயிர்களும் அழிந்துவிடுமே என்று பயந்த அன்னை சிவனின் கண்டத்தில் அப்படியே கைய வைக்கிறாங்க விஷம் அன்னையின் கைப்பட்டு கழுத்து பகுதியில் அப்படியே நின்றது இதனாலேயே ஈசன் திருநீலகண்டர் என்று அழைக்கப்படுகிறார் இதனை உணர்த்து விதமாகத்தான் சிவனுடைய கழுத்தில் பாம்பை சுற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய உடலில் இருக்கும் விஷத்தின் உஷ்ணம் குறைவதற்காக பிரம்மன் விஷ்ணு முப்பத்து முக்கோடி தேவர்கள் இந்திரன் முனிவர்கள் ரிஷிகள் அசுரர்கள் இவர்களுடன் பார்வதி தேவியும் சிவனை நினைத்து ஆறு கால பூஜை செய்து வழிபடுறாங்க அப்படி சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் காப்பதற்காக ஆழகால விஷத்தை அமுதம் போல் எண்ணி அருந்தியதை நமக்கு இன்றும் நினைவுபடுத்தி கொண்டிருப்பது தான் சிவராத்திரி அந்த சிவராத்திரியை தான் நாம் வருடந்தோறும் மிக பிரபலமாக கொண்டாடி வருகிறோம் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி